ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் காஃபி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜம்பாக்ட் அப்படிங்கிற ஐடி கம்பெனிலேருந்து வந்திருக்கக்கூடிய ரீசெண்டாக லேட்டஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் டிகிரி படித்து முடிச்சுட்டு ஜாப் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து பார்க்கணும். அப்படி இல்லை, நான் வந்து ஒரு ஜாப் சீக்கிராக இருக்கிறேன், எனக்கு வந்து ஜாப் வந்து தேவைப்படுது, ஒரு அன்எம்ப்ளாயாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த ஒரு விஷயத்தை வந்து பாருங்கள். சூப்பரான ஒரு லேட்டஸ்ட்டாக ரீசன்ட் டேஸில் வந்து லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஆஃபரை வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. இதை பார்த்தா இன்றைக்கி நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், சாலரி ரேஞ்செலாம் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்லேருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க நண்பா, டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யார் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா, ஜம்பாக்ட் அப்படிங்கிற இந்த ஒரு ஐடி கம்பெனி தான் வந்து ஹையர் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி 7 டேஸ் ஆயிடுச்சு, நம்மளுக்கு வந்து இன்றைக்கி தான் கையில் கிடச்சிருக்கு. ஸோ எனக்கு கிடச்ச உடனே இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். நீங்கள் கண்டிப்பாக வந்து ஏதாச்சும் ஒரு கிராஜுவேட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும். அதாவது காலேஜ் வந்து படிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் ஏற்கனவே காலேஜ் வந்து படித்து முடிச்சுட்டு டிகிரி வந்து உங்கள் கையில் இருக்குது, டிகிரி சர்டிஃபிகேட்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு போஸ்டிங்காக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. யூஜி பண்ணியிருக்கணும் கண்டிப்பாக. யூஜியில் வந்து எனி கிராஜுவேட் வந்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களை வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ரூல்ஸ் வந்து என்ன ஒரு ரூல்ஸ்க்காக ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான வந்து ப்ராசஸ் அனலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் வந்து ஹையர் பண்ணுறாங்க. இது வந்துக்கான இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா பிபிஓ கால் சென்டர் இண்டஸ்ட்ரியில் தான் உங்களுக்கு வந்து ஆஃபர் பண்ணுறாங்க சரிங்களா. ஃபங்க்ஷனல் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸ்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஃபுல் டைம் பெர்மனெண்ட் ஜாப் ஓகேங்களா. இது வந்து வீட்டில் இருந்துகிட்டே பண்ணக்கூடிய ஒரு ஒர்க் ஃப்ரம் ரிமோட் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறதுனால நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து லேப்டாப் அப்படிங்கிறது வந்து அவைலபிளாக இருக்கணும் சரிங்களா. இவங்க வந்து கொடுக்க மாட்டாங்க. இப்போ வந்து ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒன் பை ஒன்றா பார்க்கலாம். இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃப்ரம் 0 to 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸான பீப்புள் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அதாவது நீங்கள் என்ட்ரி லெவலில் இருக்கீங்க, போன வருஷம் தான் நான் வந்து ஐடி படிச்சிருக்கேன், நான் வந்து டிகிரி படிச்சிருக்கேன், நான் வந்து அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணலாம். ஆல்ரெடி உங்ககிட்ட வந்து ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும் சரிங்களா. சேலரி வந்து நாட் டிஸ்க்ளோஸ்டு பை ரெக்ரூட்டர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆவரேஜாக கொடுக்கக்கூடிய சேலரி தான் உங்களுக்கு வந்து 25K உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து உங்களுக்கு அமௌண்ட் வந்து இன்க்ரிமெண்ட் இன்சென்டிவ் எல்லாமே வந்து அதிகபட்சமாக கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது சரிங்களா. அப்படி நம்ம வந்து கீழே வரும்போது ரெஸ்பான்சிபிள் பார்க்கலாம். இல்லை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பர்பஸ் ஹையரிங் சொல்யூஷன் ஃபார் நியூ பிஸ்னஸ், அதாவது பிஸ்னஸை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நியூவாக வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறக்காக வந்து நாங்கள் வந்து ப்ரொஃபஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதாவது புது ஒவ்வொரு நாளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து ஹையர் பண்ணணும். புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஒரு விஷயம் பிஸ்னஸ்க்காக நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ஷோர் கீ டார்கெட்ஸ் அந்த மீட் லைக் ஆன் த டைம் டெலிவரி காஸ்ட் பெர் ஹையர் ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் எக்ஸட்ரா அப்படிங்கிறதையும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ப்ரொமோட்டிங் லோ காஸ்ட் சேனல்ஸ் டு டெலிவர் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ரிக்ரூட்மெண்ட்டு லைக் கேம்பஸு ரெஃபரன்ஸு அண்டு டேரக்டு பிளான்ட் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. லைக் சோசியல் மீடியாஸு ஜாப் ஃபயரு எக்ஸட்ராங்கிறதுலாம் கொடுத்துருக்காங்க. மெயின்டைனிங் குவாலிட்டி ஆஃப் ஹையர், அதாவது நம்ம புதிய நபர்களை வந்து ஹையர் பண்ணுறது எப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த கேம்பஸாக இருக்கட்டும், அதை தாண்டி வந்து சோசியல் மீடியா நீங்கள் ரெஃபர் பண்ணி இது பண்ணுறது எல்லாமே வந்து இது வந்து அடங்கும் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லியிருக்காங்க சரிங்களா. இதெல்லாமே பார்த்துக்கோங்க. வில்லிங் டு ஒர்க் அந்த வீக்கெண்டு, அதாவது வீக்கெண்டில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. அதில் இருக்கிறவங்களும் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை டு ஹைலைட் ரிஸ்க்கு அக்கௌண்ட் ஆன் டைம் அப்ராக்சிமேட்லி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா பாயிண்ட் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி அதில் அதுக்கான டைமிங்ஸ்லாம் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாமே வந்து ரெஸ்பான்சிபிளாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எக்ஸலண்ட்டு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸு அண்டு வெர்பல் ரைட் அண்ட் ஸ்கில்ஸ் உங்கள்கிட்ட வந்து இருக்கணும், ஸ்கில் செட்டு கண்டிப்பாக வந்து இருக்கணும்னு சொல்கிறாங்க. குட் எக்ஸலண்ட்டு ப்ரெசன்டேஷன் ஸ்கில் வந்து உங்ககிட்ட வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. குட் பீப்புள் கனெக்டிவிட்டி உங்களுக்கு வந்து இருக்கணும், அண்டர்ஸ்டாண்டிங் பிஆர் ஸ்கில்ஸ் உங்ககிட்ட வந்து இருக்கணும்னு சொல்கிறாங்க. அண்டர்ஸ்டாண்டிங் ஆன் சோர்ஸு மார்க்கெட்டு காம்படிஷன் ஸ்கில்ஸ் உங்ககிட்ட இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து கீழே வரும்போது எல்லாமே டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கம்பெனி பற்றின நாலேஜ், கம்பெனி எங்கே இருக்குது, இந்த கம்பெனி எந்த இயர்லேருந்து ஓப்பன் பண்ணாங்க, எவ்வளோ வந்து ஸ்டாஃப் இருக்காங்க, எல்லாமே உங்களுக்கு இதில் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறாங்க. இன்டர்வியூவில் இந்த மாதிரி குவெஸ்டின்லாம் கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ஒரு நோட்டிஃபிகேஷனை நீங்கள் வந்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். இந்த இடத்துல 3rd ஆப்ஷன் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்போம், 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஏற்கனவே நௌக்கரிங்கிற ஒரு ஜாப் போர்ட்டலில்
உங்ககிட்ட அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் லாகின் டு அப்படிங்கிறத கொடுக்கலாம். இல்லை புதுசாக நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா ரிஸ்டோரண்ட் அப்படிங்கிறத கொடுக்கலாம். நீங்கள் வந்து டைரெக்டாக அந்த கம்பெனிக்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்ளை வித்தவுட் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல உங்களுடைய ஃபுல் நேம் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். உங்களுடைய டிசி மார்க்ஷீட் ரெஸ்யூம்லாம் பேர் எப்படி வச்சுருக்கீங்களோ அந்த நேம் வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள். இமெயில் ஐடி வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு அதே இமெயில் ஐடி வந்து ஒருத்தனை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு காண்டாக்ட் நம்பரு உங்களோட கரண்ட் லொக்கேஷன் எதுவாக அதை வந்து கொடுங்க. டோட்டலாக உங்ககிட்ட எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, உங்களோட ரெஸ்யூம் இதெல்லாமே நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் அப்ளை வித்தவுட் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கிற முடியும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ப்ராசஸ்ஸு. இதில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கிளாரிஃபிகேஷன் எல்லாமே கிளியர் ஆகும். அப்படி இருந்து உங்களுக்கு வந்து டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களோட கமெண்ட்ஸ் வந்து ரைட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுக்கு ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய எல்லா ஒரு ஜாப் போஸ்ட் எல்லாமே உங்களுக்கு நம்ம சேனல் மூலமா கிடைக்கும். நம்ம டெலிகிராம் சேனல் எம்ப்ளாய்மெண்ட் சோசியல் சர்வீஸ் அப்படிங்கிற டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. எவ்ரிடே வரக்கூடிய எல்லா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்கள் வந்து பாக்கெட் மணியை ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலும் அந்த டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணுங்கள். சின்ன சின்ன ஆப்ஸு வெப்சைட் மூலயமா வந்து மணி ஏர்ன் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு வந்து அதில் வந்து கிடச்சிடும் சரிங்களா. அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு பேருக்காக வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சஜஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். காட் பிளஸ் யூ.